ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மையின பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தில் சேர்த்தல் குறித்த ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். கிராமப்புறங்களில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் விரிவாக்கம் குறித்த ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையின அந்தஸ்து சான்றிதழை பெறுவதற்கான விண்ணப்ப செயல்முறையை எளிதாக்கும் வகையில் வலைதளம் வெப் போர்ட்டல் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதற்கிணங்க தமிழ்நாடு மின் ஆளுமை TNEGA மூலம் உருவாக்கப்பட்டு மாண்புமிகு சிறுபான்மையின் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் நலத்துறை அமைச்சர் அவர்களால் 7/2/2024 அன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாமிய மக்களுக்கான அடக்கஸ்தலங்கள் கபஸ்தான் இல்லாத மாவட்ட தலைநகரங்களில் தேவைப்படும் நிலத்தை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் கையகப்படுத்தி மாநகராட்சி நகராட்சி சார்பில் கபஸ்தான் அமைப்பதற்கான நிர்வாக ஒப்புதல் வழங்கி அரசாணை 30/1/2024 அன்று வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். மேலும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்நாள் சிறை தண்டனை அனுபவித்து வரும் முஸ்லீம் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையினை பரிசீலிக்கப்பட்டு தகுதிகளின் அடிப்படையில் ஆயுள் தண்டனை பெற்ற நீண்ட நாள் சிறையில் இருந்த 10 சிறைவாசிகள் முன் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 11 ஆயுள் தண்டனை சிறைவாசிகளின் முன்விடுதலை கோப்புகள் ஆளுநரின் ஒப்புதலுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வழிபாட்டுத் தலங்களுக்கு முறையான அனுமதி பெறுவதிலும் வழிபாட்டுத் தலங்களில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்வதிலும் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை களைந்து ஒரு நிலையான இயக்க நடைமுறை SOP வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதுவும் விரைவில் வெளியிடப்படும். பள்ளிக்கல்வித்துறையில் அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் அனைத்து வகையான ஆசிரியர்கள் நேரடி நியமனத்திற்கான உச்ச வயது வரம்பினை பொது பிரிவினருக்கு 53 எனவும் இதர பிரிவினருக்கு 58 எனவும் நிர்ணயித்து ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த உச்ச வயது வரம்பு அரசு நிதியுதவி பெரும்பான்மையினர் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த நான் ஆணையிட்டுள்ளேன். சிறுபான்மையினரின் கல்லூரி ஆசிரியர் பணியிடங்களில் UGC மற்றும் அரசு விதிக்கு உட்பட்டு தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பல்கலைக்கழகம் மற்றும் அரசால் நியமன அங்கீகாரம் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விரைவில் வழங்கப்படும். வக்வாரியத்திற்கு போதுமான இடவசதிகளோடு கூடிய புதிய அலுவலக கட்டடம் கட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும். வக்வாரியத்தை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் 27 இளநிலை உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விரைவில் அப்பணியிடங்கள் நிரப்பப்படும். சமுதாயத்தின் அடித்தளத்தில் உள்ள ஆதி திராவிடர் மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்பரப்பின சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் இஸ்லாத்தை தழுவினால் அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையினை கனிவுடன் பரிசீலனை செய்து சட்ட வல்லுநர்களோடு கலந்தாலோசித்து ஆவணம் செய்யப்படும் என்று ஏற்கனவே சட்டப்பேரவையில் 15/2/2024 அன்று அறிவித்துள்ளேன். அதுவும் விரைவில் கிடைக்கும். இவையுடன் சேர்த்து மேலும் சில அறிவிப்புகளை இங்கு வெளியிட விரும்புகிறேன். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் கூட்டுறவு வங்கிகள் மூலம் சிறுபான்மையின மாணவர்களுக்கு வழங்கப்படும் கடன்கள் இனிமேல் ₹5 லட்சம் வரை வழங்கப்படும். வக் நிலங்களை கல்வி மருத்துவம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக 30 ஆண்டு நீண்டகால குத்தகைக்கு வழங்க ஆய்வு செய்து அரசு விரைவில் அனுமதி வழங்கும். வக் சொத்துக்கள் மற்றும் நிர்வாகம் தொடர்பான வழக்குகளை ஆய்வு செய்ய சென்னையில் இருப்பதை போல மதுரையிலும் ஒரு தீர்ப்பாயம் அமைக்க உயர்நீதிமன்றத்தில் ஒப்புதல் பெறப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு வழங்கி வந்த கல்வி உதவித்தொகையினை ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஒன்றிய அரசு 2022/23 முதல் 1 முதல்
8 வரை பயிலும் சிறுபான்மையின மாணவர்களுக்கு நிறுத்திவிட்டது. இதனை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பிரதமருக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த திட்டம் நிறுத்தப்பட்டதன் காரணமாக தமிழ்நாட்டில் 7 சிறுபான்மையின மக்கள் கல்வி உதவித்தொகையினை பெற இயலாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே ஒன்றிய அரசால் நிறுத்தப்பட்ட கல்வி உதவித்தொகையினை 1 முதல் 8 வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் முஸ்லீம் மாணவியர்களுக்கு தமிழக அரசு நிதி உதவியோடு வக்வாரியம் மூலம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் 126,256 முஸ்லீம் மாணவியர்கள் பயன்பெறுகிறார்கள். உருது, அராபிக் மற்றும் இதர ஓரியன்டல் மொழி தேர்வுக்கான கட்டணத்தை சென்னை பல்கலைக்கழகம் ₹540 ₹30,000 உயர்த்தியது. அரசின் கவனத்திற்கு இது வரப்பெற்றுள்ளது. இந்த கல்வியாண்டில் முந்தைய கட்டணத்தொகையான ₹540 மட்டுமே மாணவர்களிடமிருந்து பெற வேண்டும் என்று சென்னை பல்கலைக்கழகத்திற்கு அறிவுரைகள் வழங்கப்படும். மேலும் ஓரியன்டல் மொழி தேர்வுக்கு விண்ணப்பம் செய்வதற்கான கடைசி நாள் ஏற்கனவே முடிந்துவிட்ட நிலையில் விண்ணப்பம் செய்யாத மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்காக ஏதுவாக இந்த மாதம் 29/2/2024 வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வி மூலம் அராபிக் பாடத்திட்டம் குறைவான மாணவர் சேர்க்கையால் இந்த ஆண்டு கைவிடப்பட்டிருந்தது. இருப்பினும் உங்களுடைய கோரிக்கையை கருத்தில் கொண்டு அடுத்த கல்வியாண்டு முதல் இப்பாடத்திட்டம் மீண்டும் தொலைதூர கல்வி மூலம் கொண்டு வரப்படும். முஸ்லீம் சட்டப்படி திருமணம் செய்த 2வது மனைவி மற்றும் அவரது வாரிசுகளுக்கு கணவர் இறப்புக்கு பின்னால் வாரிசு சான்றிதழ் வழங்க ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த அனைத்து உத்தரவுகள் உடனடியாக செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுபான்மை மக்களாகிய நீங்கள் அச்சமுற்று வாழும் அமைதி சூழலை தமிழ்நாடு அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது. அமைதியான சூழலை உருவாக்கி தருவதே நல்லாட்சியின் இலக்கணமாகும். அத்தகைய இலக்கணப்படி நடைபெறும் இந்த அரசிடம் உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதனை பரிசீலித்து படிப்படியாக நிறைவேற்றித்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை 1967 சட்டசபை தேர்தலை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த மாற்றத்தை உருவாக்க பேரறிஞர் அண்ணா தன்னுடன் யாரை இணைத்து கொண்டார் என்றால் கண்ணியத்திற்குரிய காகிதம் இணைத்தவர்களைத்தான். சிறுபான்மையின அமைப்புகள் சேர்ந்து தலைவர் கலைஞர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பாராட்டு விழா நடத்திய போது என்னை உங்களிலிருந்து பிரித்து பார்த்து நன்றி சொல்லாதீர்கள், நான் என் கடமையைத்தான் செய்தேன் என்றார் தலைவர் கலைஞர் அவர்கள். அத்தகைய எண்ணம் கொண்டுதான் நானும் செயல்பட்டு வருகிறேன். மொழியால் தமிழர்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு ஒற்றுமையாக வாழ்ந்து மாநிலத்தையும் வளர்த்து இந்திய நாட்டையும் செழிக்க வைப்போம். நன்றி, வணக்கம். ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.